ஐலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன் ஈரானியன் பிரசிடென்ட் ரைசி ஃபாரின் மினிஸ்டர் இன்னும் ஏழு முக்கியமான காசா இஸ்ரேல் போரைப் பற்றிய முக்கியமான தகவல்களையும் டேட்டாக்களையும் வைத்திருந்த ஒன்பது பேர் இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆனது எப்படி இந்த தலைவர்களும் இந்த மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே கொலை செய்யப்பட்டது யாரால அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் புட்டின் சொல்கிறாரு ஈரான்ஸ் பிரசிடென்ட் ரைசி வாஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ரஷ்யா ரஷ்யாவுடைய மிக முக்கியமான ஒரு நண்பராக இருந்தவர் ஈரானுடைய பிரசிடெண்ட் ரைசி ஈரானுடைய பிரசிடெண்ட் ரைசி எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் எப்படி இறந்தார் இவர் யார் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு இவருக்கு அடுத்து வரவர் எப்படிப்பட்டவர் இதுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா நம்ம இஸ்ரேலை பற்றி மட்டுமே யோசிக்கிறோமே ஈரானுக்கு மிக முக்கியமான எதிரி யார் அந்த எதிரி வந்து இந்த ஈரான் ரைஸியையும் ஃபாரின் மினிஸ்டரையும் மற்ற ஆஃபீஸர்ஸையும் கொலை செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு கேள்வி உண்மையிலேயே இந்த ஹெலிகாப்டர் கிராஷுக்குள்ளே ஈரான் பிரசிடென்ட் ரைசியோட மரணத்துக்குள்ளாடி புதைந்திருக்கக்கூடிய பெரிய மர்மம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் புட்டின் சைஸ் ஈரான்ஸ் ரைசி வாஸ் எ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ரஷ்யா அர்மீனியா அஜர்பைஜான் ரஷ்யா உக்ரைன் ஈரான் பாகிஸ்தான் ஈரான் சவுதி அரேபியா இப்படிப்பட்ட எல்லா கான்ஃப்ளிக்டையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஈரான்ஸ் ரைசி வந்து மிக முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறார் ஈரான் பிரசிடென்ட் ரைசி வந்து எப்போதுமே கொஞ்சம் பலவீனமான ஒரு பிரசிடென்ட்டாக தான் ஒரு அரசியல்வாதியாக தான் ஒரு ஒரு பெரிய அஃபிஷியலாக தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை மற்ற பிரசிடென்ட் மாதிரியோ மற்ற இஸ்லாமிய நாட்டு பிரசிடெண்ட் மாதிரி ஈரான் நாட்டு பிரசிடெண்ட் ரைசி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி கிடையாது ஹி இஸ் அ வெரி மைல்டு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சனாலிட்டி ஈரானில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் அதிகமான பேருமே அவர்களுடைய பேச்சு வழக்கமாக இருந்தாலும் சரி நடைமுறைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய விதமாக இருந்தாலும் சரி அவர் எல்லாருமே கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன் ப்ளஸ் தோரணைக்கு கொஞ்சம் பலவீனமானவர்கள் மாதிரியே இருப்பாங்க நீங்க நினைக்கலாம் இந்த மரணம் இந்த ஈரானின் பிரசிடென்ட் ரைசியோட மரணம் வந்து ஈரானுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அல்லது பாலிசியை மொத்தமாக மாற்றி விடுமா இது இஸ்ரேலுக்கு நல்லதா இன்னைக்கு அவருடைய மரணத்தை ஒரு சில பேர் உலகத்துல பல பேரும் கிரீஃப் அதாவது சோகமாக அது ஒரு ஒரு தாங்க முடியாத சோகமாக அனுபவித்தாலோ சந்தோஷப்படுறவங்களும் கொண்டாடுறவங்களும் இருக்கிறாங்க இஸ்ரேல் நாட்டில உள்ள பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சரி இஸ்ரேல் அரசும் சரி ஒரு கான்ஃப்ளிக் என்ற முறையில் இந்த மரணத்தை எப்படி பாக்குது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் இன்னைக்கு இந்த ஈரான் பிரசிடென்ட் ரைசி வந்து அவருடைய மரணம் முக்கியமாக இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய பல கான்ஃபிளிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றிய பாலிசியை அதை பற்றிய ஒரு ஸ்டாண்டை மாற்றுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஈரான்ல பொலிட்டிக்கல் பாலிசியாக இருந்தாலும் சரி ஜியோ பாலிட்டிக்கல் பாலிசியாக இருந்தாலும் கல்ஃப் ரீஜன் பற்றிய பாலிசியாக இருந்தாலும் சரி ஏன் இஸ்ரேல் பற்றிய பாலிசியாக இருந்தாலும் அது எதையுமே உருவாக்குறது வந்து பிரசிடென்ட் ரைசி கிடையாது அதுக்கு மேலே ஒரு சுப்ரீம் லீடர் இருக்கிறார் ஈரானில் அவர் தான் ஈரானில் உள்ள எல்லா பாலிசியையுமே ஒவ்வொரு வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக டிஃபைன் பண்ணக்கூடிய ஆள் ஆனால் இதில் என்னான்னா இந்த ஈரான் பிரசிடென்ட் ரைசி தான் அந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடரோட ஒரு வாரிசாக இவர் தான் அடுத்தது அந்த பதவியை அசியூம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ இவர் இறந்தது கண்டிப்பாக ஒரு பவர் ஸ்ட்ரகிளை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ரைசியோட மரணத்தை பற்றி இஸ்ரேல் என்ன சொல்லுது அப்படின்னு கேளுங்க வி ஒன்ட் ஷேட் அியர் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டோம் அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லீடர் பெரிய லீடர் வந்து ரொம்ப கோல்டாக ரைசிஸோட நெத்தை பற்றி ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு கவர்மெண்ட் வந்து இன்னும் கூட இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் இஸ்ரேலுடைய பெரிய பெரிய தலைவர்களும் இந்த மரணத்தை பற்றி அதாவது இந்த நியூஸ் பிரேக்கான அடுத்த நிமிடமே ஈரானியன் பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி திங்கக்கிழமைக்கு இன்னைக்கு காலையில் தான் இந்த நியூஸ் வந்து பிரேக் ஆச்சு என்னது இறந்துட்டாரு அப்படின்னு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பல தலைவர்களும் வேறு வேறு விதமாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அந்த கோர் ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா வெரி இன்டிஃப்ரெண்ட் ரொம்ப கோல்டாக தான் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் சொல்ல விரும்பாத தலைவர்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு இஸ்ரேல் காரணம் கிடையாது ஜெருசலேம் காரணம் கிடையாது மொசாட் வந்து காரணம் கிடையாது காமெடியாக ஜோக் அடிக்கிற விதத்தில் பலரும் பலரும் சொல்கிறாங்க அந்த ஹெலிகாப்டரோட பைலட்டே வந்து ஒரு மொசாடு தான் அப்படின்னு பலரும் ஜோக் அடிக்கிறாங்க ஏங்க ஈரான் வந்து ஒரு ஹெலிகாப்டரோட ஒரு பிரசிடென்ட்டு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரு ஒரு ஃபாரின் மினிஸ்டரு இன்னும் பல தலைவர்களை கொண்டு போகிற ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு மொசாடை பழைய பைலட்டாக வைப்பாங்களாங்க ஜெருசலேம் வாஸ் நாட் இன்வால்வ் இன் த ஹெலிகாப்டர் கிராஷ் தட் கில்ட் பிரசிடன்ட் அப்படின்னு நிறைய பேர் ரிப்போர்ட் இஸ்ரேலேருந்து ரிப்போர்ட் வெளியிட்டாலும் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் இஸ்ரேலுடைய அஃபிஷியல்ஸ் வந்து இன்னும் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலைங்க அதை விடுங்க அமெரிக்கா இதை பற்றி ஒரு வார்த்தை பேசல இஸ்ரேலில் எம் கே லிபர்மேன் அப்படின்னு ஒரு சேர் ஆஃப் தி அப்போசிஷன் இஸ்ரேல் பி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் சொல்றாரு இஸ்ரேலோட பாலிசியை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் ஈரான் பாலிசியை பொறுத்த வரைக்கும் கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய பாலிசி கான்ஃப்ளிக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரைஸியோட டெத் எந்த ஒரு டிஃப்ரென்ஸையுமே கொண்டு வராது பரஸ் இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல் இட் ஓன்ட் அஃபெக்ட் இஸ்ரேல்ஸ் ஆட்டிடியூட் டு ஈரான் அப்படின்னு சொல்வார் அதாவது இந்த இறப்பு இப்படி ஒரு ஆள் இறந்தது எங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஒரு இம்பாக்ட் கிடையாது எந்த விதத்துலேயுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வராது இஸ்ரேலோட ஆட்டிடியூடு வந்து ஈரான் மேலே இருக்கக்கூடிய இஸ்ரேலோட ஆட்டிடியூட வந்து இது எந்த விதத்திலையுமே மாறாது ஏன்னா இஸ்ரேலோட பாலிசிஸ் ஆர் செட்டு பை சுப்ரீம் லீடர் காமினினி சரியா அப்படின்னு இஸ்ரேலில் உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைசி வந்து ஒரு ஹார்ட் லைனர் அப்படின்னு சொல்லலாம் இஸ் சீன் அஸ் ஏ பொட்டன்ஷியல் சக்ஸஸர் டு காமினினி இந்த காமினினி சுப்பீரியம் லீடருக்கு பார்த்தீங்களா அவருடைய அடுத்த வாரிசு அப்படின்னு லாங் டைம் வாரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைசியாக தான் இருந்தார் ஆனால் இந்த அஜர் பார்டரில் ஏதோ ஒரு டேம் வந்து ரீ ஓபன் பண்ணிவிட்டு இனாக்ரேட் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரில் ஏறினவர் தாங்க ஹெலிகாப்டரில் ஏதோ ஒரு பார்ட் வந்து ரொம்ப ஹீட் ஆகி அந்த ஹீட்டிங் காம்போனண்ட்டையே வந்து துர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரோன் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணி எக்ஸாக்டாக எப்படி நடந்தது எதனால் நடந்தது அப்படின்னு அந்த துருக்கியோட ஒரு ட்ரோன் வந்து இமேஜஸ் கேப்சர் பண்ணியிருக்கு நீங்களே பாருங்கள் அது டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆன பிக்சர்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஹெலிகாப்டர் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப பழைய ஹெலிகாப்டர் ஒரு நாட்டோடைய பிரசிடென்ட்டு ஒரு நாட்டுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னும் ஏழு முக்கியமான தலைவர்கள் அதுவும் இந்த இஸ்ரேல் இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலிசிஸ் பற்றி நிறைய ஆதாரங்களும் டாக்குமெண்ட்ஸும் வைத்திருந்த ஒரு ஒன்பது பேர் ஒரு ஹெலிகாப்டரில் கொண்டு போனது ஆச்சரியமான விஷயம் மேடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாரின் மினிஸ்டர் ஹுசைன் இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து ரொம்ப ஓக்கலாக இருந்தக்கூடிய ஒரு இருந்த ஒரு ஆள் இந்த இஸ்ரேல் போரில் அது எப்படிங்க ஒரு நாட்டுடைய பிரசிடெண்ட் ஃபாரின் மினிஸ்டர் இன்னும் முக்கியமான ஏழு பேர் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹெலிகாப்டரில் ஏதோ ஒரு பாட்டு வந்து ஹீட் ஆனது அது கிராஷ் ஆனது ஹார்ட் லேண்ட் ஆனது க்ரா அதாவது பொடி பொடியாக போனது அதுலேருந்து எல்லாருமே இறந்து போனது அவ்வளோ பெரிய கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது டியர் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ கோ இன்சிடென்ட்ஸ் ஹெலிகாப்டரே ஏதோ ஒரு பாட்டு ஹீட் ஆனதுனால தான் கிராஷ் ஆச்சு ஹார்ட் லேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது எப்படி நடந்தது கண்டிப்பாக இந்த பைலட் வந்து ஒரு மொசாட் பைலட் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் பாருங்க இப்போ ஈரானில் ஒரு ஐம்பது ஹெலிகாப்டர் இருக்குங்க இந்த ஐம்பது ஹெலிகாப்டரில் எந்த ஹெலிகாப்டர் வேணுமுன்னாலும் எப்போ வேணுமனாலும் அவங்களுடைய பிரசிடென்ட்ஸையும் அந்த எல்ஐ பீப்புளையும் பெரிய பெரிய ஃபாரின் மினிஸ்டர்ஸையும் பெரிய பெரிய மற்ற அஃபிஷியல்ஸையும் கொண்டு போகிற அளவுக்கு அந்த ஐம்பது ஹெலிகாப்டரில் எந்த ஹெலிகாப்டர் வேணுனாலும் எப்போ வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பட் இஸ்ரேலுடைய மொசாட் அல்லது இஸ்ரேலுடைய மற்ற உளவுத்துறை உளவு அமைப்புகள் அப்படின்னு வரும்போது அந்த ஐம்பது ஹெலிகாப்டர்ல ஏதாவது ஒரு ஹெலிகாப்டரில் ஆறு மாதத்துக்கு முன்னாடியோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு ஸ்மார்ட் டிவைஸை வச்சு எப்போ அந்த ஹெலிகாப்டர் அவங்க எடுக்கிறாங்களோ அப்போ எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இஸ்ரேல் மொசாட்டுக்கு எல்லா தந்திரமுமே எல்லா ஸ்மார்ட்னஸுமே இஸ்ரேல் மொசாட்டுக்கு கண்டிப்பாக உண்டு இஸ்ரேலுடைய எந்த உளவுத்துறையாக இருந்தாலும் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் இது ஒரு கோயின்சிடென்ஸ் மாதிரி இருக்கு நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் வந்து எவன் மேலேயாவது கண்ணு வச்சாச்சுன்னா ஓ நீ இப்படி பேசினியா ஓ எங்களோட இந்த ஆளை நீ கொண்டுட்டியா அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு கண்ணு வச்சாச்சுன்னா அந்த ஆளை கொலை பண்ணுறதுக்கோ அந்த ஆளை இல்லாமல் செய்கிறதுக்கோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவை ரிவெஞ்ச் ரீட்டாலியேஷன் பழி வாங்குறது நீங்கள் பாருங்கள் அக்டோபர் ஏழாம் தேதி இந்த ஆன்ஸ்லாட் இந்த கொடுமையான தாக்குதல் ஹமாஸ் செஞ்சதுமே ரைசி வந்து லெஜிட்டிமேட் டிஃபென்ஸ் ஆஃப் தலஸ்டீனியன் நேஷன் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த டெரர் குரூப் இருக்கு பார்த்தீங்களா ஹமாஸோடைய எல்லா தலைவர்களையும் நேரடியாக போய் நேராக போய் பார்த்தார் இதே இந்த பிரசிடென்ட் வந்து தொடர்ந்து ஹமாஸ் வந்து ஹி வாஸ் ப்ரைசிங் ஹமாஸ் ஆனால் அதோட விடலங்க அனேஷன் இஸ்ரேலில் மொத்தமாக அழிப்போம் இஸ்ரேல் யூதர்கள் அப்படிங்கிற ஒரு என இருக்காம நான் பண்ணுவேன் ஆனால் டெஹ்ரான் அதாவது ஈரானுக்கு டைரக்ட் ரோல் இந்த அட்டாக்ல இருக்கல அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருடைய மக்களும் சரி ப்ரொடெக்டர் ஆஃப் த ஈரான்ஸோட அலைஸ் ஈரான்ஸோட நட்பு நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா எல்லாருமே வந்து இந்த டெத்தை வந்து ரொம்ப சோகமான முக்கியமாக இந்த டெரர் குரூப்ஸ் எல்லாமே ஹெஸ்பல்லா அமாஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க ரைசிஸ் டெத்தை பார்த்து ஆனால் இவங்க எல்லாருமே இவர் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் கல்ஃப் ரீஜனில் இஸ்ரேல் இருக்கிறதுக்கு ஒரு தைரியமான தலைவராக இருந்தவர் ரைசி அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க தெரியுமா புச்சர் ஆஃப் டெக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க காமினீனி சாப்பர் சாப்பாஷ் காமினீனியோட ஒரு ஒரு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்ராஹிம் ரைசி புச்சர் ஆஃப் டெஹ்ரான் அண்ட் புச்சர் ஆஃப் காமினினி ப்ரொட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹொசைன் அபீர் அப்துல்லானியா இருக்கார் பார்த்தீங்களா இந்த ஃபாரின் மினிஸ்டர் அவரும் ஈரானுடைய ஒரு ஹார்ட்லைன் ஃபாரின் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் இவர் இந்த ஹமாஸ் அட்டாக் நடந்தப்ப என்னென்னு பண்ணார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல் முறையாக ரைசியும் இந்த ஃபாரின் மினிஸ்டரும் சவுதி அரேபியா போனாங்க என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க சவுதி அரேபியா கிங்கு கண்டுக்கவில்லை அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து இருந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிறது இட்ஸ் நாட் அ மூமெண்ட் ஆஃப் அ கோ இன்சிடென்ஸ் இட்ஸ் அ மூமெண்ட் ஆஃப் ஹை டென்ஷன் இன் மிடில் ஈஸ்ட் இப்போ மிடில் ஈஸ்டில் வந்து இது ஒரு பெரிய டென்ஷனாக இருக்குது இந்த டெத்து எப்படி நடந்திருக்கு எல்லோருமே ஈரானியன்ஸ் அஜர்பைஜான்ஸ் சவுதி அரேபியா கத்தார் எல்லாருமே ஸ்டன்னாக இருக்கிறாங்க அளவில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏழு எட்டு தலைவர்கள் இந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் வேறு வேற இஸ்லாமிய நாடுகளுக்கும் கனெக்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா நீங்கள் எல்லாரும் இஸ்ரேலை பற்றிய யோசிக்கிறீங்களே பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு அழிஞ்சு மண்ணாக போயிட்டுருக்கிற நாடு இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றி யோசிச்சிங்களா ஏன் இந்த விஷயத்தை பாகிஸ்தான் பண்ணியிருக்க கூடாது இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கூட பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய தாக்கம் நடந்தது தி எக்ஸ்சேஞ்ச் டு ஃபயர் வித் ஈச் அது ரெண்டு பேருமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இஸ்ரேல் போர் தொடங்கிய பிறகு கூட ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது இப்போதைக்கு இந்த காமூனினி ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் முகமது முகபர் அவரை தான் ஒரு கேர் டேக்கராக ஒரு டெம்ப்ரரி பிரசிடெண்டாக ஸ்பெட் த கான்ஸ்டியூஷன் டெம்ப்ரரி பிரசிடெண்ட்டாக அசைன் பண்ணியிருக்காங்க நியூ பிரசிடென்ட் எலெக்ஷன் வில் ஹேப்பன் ஜஸ்ட் வித் இன் ஃபிஃப்டி டேஸ் மை டிஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஐம்பது நாளுக்குள்ளாடி ஒரு பெரிய எலெக்ஷன் அடுத்த ப்ரெசிடென்ட் யாருன்னு பார்ப்பாங்க அந்த ப்ரெசிடென்ட் வந்து இந்த சுப்ரீம் லீடர் காமினேனி இருக்காரில் பார்த்தீங்களா அவருடைய ஆர்டர்ஸை அவருடைய பாலிசிஸை அவருடைய இந்த அரப் ரீஜனோட பாலிசிஸை அவர் எப்படி ஃபாலோ பண்ணுவார் அப்படிங்கிறத யோசித்து தான் பார்க்கணும் அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் ரஷ்யா புட்டின் சொல்கிறார் ஈரானின் பிரசிடென்ட் ரைசி வாஸ் அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ரஷ்யா ஜிங் பிங்கும் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாராம் அவர் நேற்று மத்தியானத்துலேருந்தே சாப்பிடலை அப்படின்னு செய்தி வந்திருக்கு அவர் சாப்பிட மாட்டார் ஏன்னா அடுத்தது பாகிஸ்தானில் யாருக்காவது இப்படி நடந்தால் தான் அவர் திருப்பி சாப்பிடுவார் சரியா அது வேற விஷயம் ஏன்னா ஒரு டெத்தை வச்சு காமெடி பண்ணுறது நினைக்காதீங்க சி திஸ் பீப்புள் ஹாவ் டு ரியலி லேர்ன் ரைசியோட மரணம் வந்து ஈரானுக்கும் சரி சவுதிக்கும் சரி கத்தாருக்கும் சரி துருக்கிக்கும் சரி ஏன் ஈஜிப்டுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வார்னிங் பெல் மைடியோ ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் அ பிக் வார்னிங் பால் ஆஃப் ஃபயர் இது இந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் யாருக்கு எப்போ வேணாலும் நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அடுத்த டார்கெட்டாக இருக்கிறதெல்லாம் ஆச்சரியமே இல்லை இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் இஸ்ரேலில் உள்ள மிக முக்கியமான பிரதமர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்ற பல ஆஃபீஸர்ஸ்க்கு அரசு வாரம் கொடுத்துருக்காங்க எல்லாமே மிக முக்கியமான செய்திகள்

ஜெனசைடு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு இனப்படுகொலை செய்யக்கூடிய நாடாக அதை பிராண்ட் பண்ணணும் நெய்ம் பண்ணணும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தது ஐசிசி நேற்று இரண்டு மூன்று நாட்களாகவே ஹியரிங் நடந்தது இப்போது இஸ்ரேல் நாட்டுக்கு மட்டுமல்ல இஸ்ரேலுடைய நத்தனியாகு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேலுடைய நத்தனியாக பிரைம் மினிஸ்டர் நத்தனியாக இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னும் பல தலைவர்கள் அது மட்டும் இல்லை ஒரு சில ஹமாஸ் தலைவர்களுக்கும் அரெஸ்ட் ஆகிண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராசிக்யூட்டர் ஒரு ஜட்ஜு வந்து அப்படின்னு வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர் ஒரு லாயர் வந்து வாதாடி இருக்கிறார் சரியா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மைடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணால் போதும் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ so மச் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் அண்ட் டில் கம் back வித் my next awesome வீடியோ இட்ஸ் பை மை ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ் ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யூர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் அஸ்ஐ ஆல்வேஸ் சே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ